ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பட்டறை. இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செக்மெண்ட் தான். எஸ், எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து மற்ற விநாயகர் சதுர்த்தியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விநாயகர் சதுர்த்தியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காய்கறிகள் அப்புறம் கிராசரிஸ் இந்த மாதிரி ப்ரைமரி திங்ஸை தவிர்த்து வேறு எந்த பொருளுமே வெளியே வாங்காமல் தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நாங்கள் பிள்ளையார் கூட மஞ்சளும் மாவும் வச்சு நாங்களே தான் ரெடி பண்ணோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் நான் எல்லாமே ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ விநாயகர் மட்டும் இல்லை, அவருக்கு படைச்ச எல்லா பலகாரமும் நாங்களே ரெடி பண்ணது தான், எதுவுமே கடையில் வாங்கலை. இது எல்லாமே மேக் பண்ணது வந்து என்னோடய சிஸ்டர் தான். ஸோ 90% அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க, 10% நாங்களும் அங்கங்கே கொஞ்சம் ஒப்புக்கு சப்பானா கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவோம் இந்த வீடியோவை. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வ்ளாக். இப்போ வாங்க, என்னோடய சிஸ்டர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டறையில் ஜாயின் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம பட்டறையில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உடனே பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிள்ளையாருக்கு போடுறதுக்கு தேவையான எருகம் மாலைக்கு தேவையான பூக்களை தான் இப்போ நம்ம பறிக்க வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு எதுக்குமே இந்த செடி இருக்குது. மேலும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, டஸ்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், கூட நிறைய நம்ம சாமிக்கு தேவையான பூக்களை எடுத்துட்டோம். இப்போ இந்த இதழ்களை நம்ம பிரித்து இந்த மாலையை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான லட்டு செஞ்சிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வெளில வாங்குறது அந்தளவுக்கு சேஃப் பண்ண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக வந்து லட்டு நான் வீட்டிலே பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக இப்போ நம்ம லட்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து கடலை பருப்பு பொறிச்சுட்டு இருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை அரைச்சி நான் பொறிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது பார்க்க வந்து லட்டு செய்கிற மாதிரி இருந்திருக்காது. ஆனால் அதை வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி, ஸோ இப்போ ஃபைனலாக பூந்தி பண்ணி அதை பிடிக்க தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ நான் விநாயகர் ரொம்ப பிடிச்சமான லட்டும் இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன். தேவையான கொடையை நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நாளைக்கு உங்களுக்கு எங்கள் பூஜை அறையில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து விநாயகர் தேவையான ஒரு ஒரு ஃபோட்டோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ தேவையானதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே 1 ரூபி காயின் வைக்கணும் சாமி. இப்போ வந்து விநாயகரே வந்து நாங்கள் வந்து எங்கள் கையாலேயே பண்ணியிருக்கோம். இது பார்க்க வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ரியலாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விநாயகர் பக்கத்தில் வந்து லட்டு கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கோம். மூஷிதன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச, அவருக்கு கூடவே இருக்கிற மூஷிதனும் வந்துட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் அப்படின்னாவே வந்து நம்ம மஞ்சள் தான் ஞாபகம் வரும், மஞ்சள்லாம் பிடிச்சி வைப்பாங்க. ஸோ அந்த மஞ்சள் ப்ளஸ் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கலர்ஸு அந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணினது. பாருங்க, எங்கள் வீட்டு விநாயகர் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. இப்போ நான் கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் பூஜைக்காக வைக்க போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெஸ்டிவல் செக்மெண்ட் இனிதே நிறைவுற்றுது. அண்ட் இது வந்து ஒரு அன்பிளான்டு வீடியோ தான், நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு முன்னாடி நினைக்கல. பட் மார்னிங் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து பிள்ளையார் வந்து அவங்களே மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணோம். பட் அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் நீங்கள் செஞ்சு கும்பிடும்போது அந்த சாமி கும்பிட்டதுக்கான ஃபுல்ஃபில்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு, நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணோம். இன்றைக்கி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மாதிரி எல்லாமே நாங்களே, ஒரு பொருள் கூட வெளியே வாங்கல, எல்லாமே நாங்களே மேக் பண்ணி அண்ட் சாமி கும்பிட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கும் கூட நல்லபடியாகவும் ஆசீர்வாதமாகவும் அண்ட் மங்களகரமாகவும் முடிஞ்சிருக்கும்ட்டு நம்புகிறேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த கொரோனா அப்படிங்கிற கொடிய வியாதி வந்து இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். மேலும் என்னோட மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சிங்கர் எஸ்பிபி சார் அவரும் வந்து சீக்கிரமாக குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்ட்டும் நம்ம பிள்ளையார்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீல் த கனெக்ஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.